Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம Sony Xperia XZ2 compact அப்படிங்கற மொபைல் உடைய ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த மொபைல் வந்து 2018 லே நமக்கு லான்ச் ஆயிட்டு இப்போ 2022 இப்போ இந்த மொபைலை நம்ம வந்து வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் மொபைல் வாங்குறோம் அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12k நம்ம வந்து ஸ்பென் பண்ணுவோம். அந்த 12000 ரூபாய்க்கு நமக்கு மொபைல் வாங்கும் போது கிடைக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுலயும் முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ் கேமரா அப்படிலாம் போனோம் அப்படின்னா நம்ம 10,000-12,000 மொபைல் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரியான சோனி மொபைல்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அப்புறம் இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ அந்த வகையில் இதனுடைய ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பில்டு குவாலிட்டியை பொறுத்த மட்டும் இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லாமே கொரிலா கிளாஸ் 5 கவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சைட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லா அலுமினியம் ஃப்ரேம் தான் நமக்கு. ஸோ இந்த அலுமினியம் ஃப்ரேமும் வந்து ரொம்பவே பக்காவாக அந்த பில் குவாலிட்டி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ நான் வாங்கினேன் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது வீடியோட எண்டில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்கள் இதனுடைய இந்த பில் குவாலிட்டி இப்போ இருக்கக்கூடிய நம்ம எந்த மொபைல் கூடயும் நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு என்னுடைய பில் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் வந்து அலுமினியம் ஃப்ரேம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரண்டில் வந்து கொரிலா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து இது நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான். பட் இந்த குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் சிம் வேரியன்ட் தான். ஆக்சுவலாக நமக்கு இது லான்ச் பண்ணும்போது ரெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து நமக்கு வந்து ஒரு சிம், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512 GB வரைக்கும் நம்ம போட்டுக்க முடியும். பட் அட் த சேம் டைம் இதில் வந்து ரெண்டு சிம்மும் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நமக்கு இங்கே கிடைக்கிறது வந்து சிங்கிள் சிம் வேரியன்ட் தான். ஒரு சிம் போட்டுக்கலாம், இங்கே வந்து ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சிம் எஜெக்டட் டூல் இல்லாமலே வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃபுக்கு உண்டான சீலிங் பண்ணியிருக்கிறது நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது சூப்பராக நமக்கு வந்து இந்த மொபைலோடைய அந்த பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் நாச்சாக நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து IP68 வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தண்ணியில் போட்டால் கூட இந்த மொபைல் வந்து ஒன்றுமே ஆகாது நமக்கு. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னல் லைட் மாதிரி இருக்கும் குட்டியாக. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சோனியில் மட்டும்தான். மொபைலில் வந்து சார்ஜ் நமக்கு ரொம்ப கம்மியாகிட்டு அப்படின்னா ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். சார்ஜ் ஃபுல்லாகிட்டு அப்படின்னா க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ப்ராக்சிமிட்டி சென்சாரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 5 MP கேமரா. ஸோ கேமரா பற்றி பேசும்போது நம்ம அப்புறம் சொல்லுவோம். இந்த டிஸ்பிளேவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு ஆம்லெட் டிஸ்பிளே அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு IPS LCD டிஸ்பிளே தான். பட் இதுலேயே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HDR வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த குவாலிட்டி அதாவது இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இதனுடைய அந்த ஸ்க்ரீன் சேச்சுரேஷன் இது எல்லாமே வந்து IPS LCD பேனலாக இருந்தால் கூட ஆம்லெட் பேனல் அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா OS-ஐ பொறுத்த மட்டும் இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 10 வந்து வருது. ஆக்சுவலாக இது வந்து ஓரியோவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் நமக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது. பட் இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து இந்த மொபைலுக்கு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஆண்ட்ராய்டு 10 நமக்கு போதுமானதான். பேசிக் நீட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இது நமக்கு தாராளமாக போதுமானதாகவே இருக்கும். சிப்செட்டை பொறுத்த மட்டும் இதில் தான் நம்மளை மிரட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா 845 சிப்செட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு சிப்செட்டு 845 அப்படின்றது நம்மளால் நம்பவே முடியாது. ஸ்னாப் ட்ராகனில் இப்போ நிறைய 7 சீரிஸே நமக்கு வந்து 30,000-40,000 லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. நத்திங் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்னாப் ட்ராகன் 7 சீரிஸ் தான் இருக்குது. பட் அதுவே நமக்கு 30,000-க்கு மேலே போகுது. பட் இது பார்த்தீங்கன்னா 845 வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் கேம்ஸ் கூட இதில் நிறையா நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து மெமரியை பொறுத்த மட்டும் இதில் 4GB 64GB இன்டர்னல் நமக்கு. அடுத்து வந்து மெயின் கேமராஸ் தான் இதில் வந்து சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே வந்து இந்த கேமரா ஷட்டர் பட்டன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து சோனி ஃபோனில் மட்டும்தான் இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியில் இருந்துட்டு இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்து இந்த கேமராக்காக டெடிக்கேட்டிவாக ஒரு அந்த பட்டன் கொடுத்தது வந்து நமக்கு வந்து சோனியில் தான் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். அதனுடைய பிக்சர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ கேமராவோட யூஐ பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் சூப்பராகவும் நமக்கு இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் உள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கேமராவில் வந்து பேக் கேமரா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 19 MP வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் கேமரா செட்டப் தான். 19 MP. இதனுடைய அப்பாச்சர் வேல்யூ வந்து F2.0 அப்பாச்சர். இதை நம்ம வந்து அதிகபட்சம் 4K 30fps வரைக்கும் வீடியோ நம்ம ஷூட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பொறுத்தமட்டில் நமக்கு 5 MP தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில். ஸோ இந்த 5 MP வந்து நமக்கு அப்பாச்சர் வேல்யூ வந்து F2.2 தான் இருக்குது. இதில் 1080p நம்ம வந்து 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அதில் வந்து நமக்கு HDR சப்போர்ட் பண்ணுது. ஓரளவுக்கு சூப்பரான டீசெண்டான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தமட்டில் இவ்வளோ சின்னதாக தானே இருக்குது. இந்த ஃபோனில் இவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு இதில் வந்து சவுண்ட் வந்து குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமுமே ரெண்டுமே நம்மளை ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் தான். பேக்கில் நமக்கு ஸ்பீக்கர் எதுவுமே வராது. ஸோ இங்கே நம்ம ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக நம்ம யூடியூப் அதனுடைய HDR அந்த இதாக இருக்கலாம், மற்றபடி வந்து சவுண்டாக இருக்கலாம், சூப்பராக நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்டைலில் வந்து சூப்பராக நமக்கு இருக்குது. அடுத்து பேட்டரி பொறுத்த மட்டும் இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 2870 ஆம்பியர் பேட்டரி இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது அப்படின்றதுனால LCD தான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு நாள் வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து தாக்கு பிடிக்குது. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 hours வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நியர்லி 2018 லான்ச் பண்ண ஃபோன் வந்து அது இந்தியாவில் லான்ச் பண்ணலை நமக்கு. 2018 லான்ச் பண்ண ஃபோன் இப்போ வரைக்கும் பேட்டரி இந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். அடுத்து வந்து இதில் 3.5 mm ஜாக் கிடையாது, டைப் சி கன்வெர்ட்டர் தான். பட் டைப் சி கன்வெர்ட்டர்லையும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சில டைப் சியோடைய இது கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்க்குலாம் நீங்கள் வந்து அதனுடைய ஒரிஜினல் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் ப்ளஸோட விவோக்கோ இல்லை விவோட நம்ம வந்து சாம்சங்கோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பட் இதில் எந்த டைப் சி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த வகையில் இதை நம்ம பாராட்டும். சார்ஜை பொறுத்த மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் நமக்கு 3.0 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 W ஸ்பீடில் தான் இது வந்து நமக்கு சார்ஜ் ஏறும், அதுக்கு மேலே சார்ஜ் ஏறாது. ஸோ இதெல்லாமே இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் எப்படி நல்லா இருந்தது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ தேடி பார்த்தாலும் இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு வரும். நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன் பட் இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எங்கேயுமே நமக்கு இல்லை. ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் தேடி பார்த்துட்டேன், செட்டிங்ஸ்லையும் பார்த்துட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோன் தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஜியோ சிம்மை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் ஃபோன் பேசிக்க முடியும். டவர் எல்லாமே வருது. பட் ஆன்லைனில் இல்லாமல் உங்களால் இதில் வந்து ஃபோன் பேசிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி இதில் வந்து எல்லா ஆப்பும் சப்போர்ட் பண்ணுது, இந்தியாவில் உள்ள எல்லா ஆப்பும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சில ப்ரீலோடட் ஆப் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் வரும். இது வந்து ஜப்பானில் மற்ற நாடுகளில் யூஸ் பண்ண அந்த ஆப்பு இது நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஆப்பை அன்இன்ஸ்டாலே பண்ணிக்க முடியும். மற்றபடி இது பெரிய லெவலில் நமக்கு தொந்தரவாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு செகண்டரி ஃபோனாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதோடைய ப்ரைஸ் வந்து வெறும் 5000 rupees தான். எனக்கு வந்து இந்த மொபைல் வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரெட் ஜோன் மொபைலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க இந்த மொபைலை பொறுத்தமட்டில் நமக்கு வந்து பேக்கேஸ் அப்புறம் வந்து ஃப்ரண்டில் டெம்பர் இது எதுவுமே நமக்கு வந்து ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்காது, ஆன்லைனில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு எனக்கு வந்து ஒரு பவர் கேபிள் அதாவது இதில் சார்ஜ் போடுறதுக்கு இந்த டைப் சி கேபிள் ஒன்று வந்து அவங்க இந்த 5000 rupees பண்டல் ஆஃபராக கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த ரெட் ஜோன் மொபைலுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொரியரில் கூட இதை வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு 5000 இவ்வளோ அதுவும் 845 சிப் செட் அப்படிங்கும்போது எனக்கு இது ரொம்பவே தாராளமாக போதும். ஸோ இதை நான் செகண்டரி மொபைலை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்க நன்றி.